அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பேர் கமலாட்சி. நான் வந்து ஒரு 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் வந்து சென்னை விருகம்பாக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ ஆனால் பெங்களூரில் இருக்கேன், பெங்களூர் குரூப்போடு வரேன். இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ நம்ம 2வது பாடம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த 10 ஆதாரம், அது அந்த 10 ஆதாரத்துக்கும் மூச்சு நமக்கு போகுதுன்னு எப்படி நம்ம உணர்ந்துங்க ஐயா? நீ இப்போ உன்னையே யோசிக்கும் போது அந்த மூச்சு போகிறது உனக்கு தெரியும். சரிங்க ஐயா. இது 10 ஆதாரம் உபதேசம் வாங்கினோன்னு அது போகாது. அதுக்கு தான் திருமூலர் சொல்கிறார், இது எப்படி போவோம், மடை மாறி போகணும். இப்போது விவசாயத்தில் தண்ணி போயின்னுக்கும் காவாயில், ஒரு கழனிக்கு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க, அந்த கழனி ரொம்பிடும். ரொம்பிட்டு உடனே எப்படின்னா போட்டோன்னு விட மாட்டாங்க, உடனே அந்த வழியை அடைச்சிட்டு வேறு இன்னொரு வழியை திறந்து விடுவாங்க. இதுக்கு பேர் மடை மாறின்னு பேர். மனுஷனுடைய மூச்சு மடை மாறணும். இப்படியே வயிற்றுக்கும் மூக்குக்கும் ஓடிக்கின்னு இருந்ததுன்னா மனுஷனாகவே இருப்பேன். ஆனால் இந்த மூச்சு உள்ளே அடங்கி அடங்கி ஏதாவது ஒரு வழியில் அது போயாகணும். போகும்போது அது மூலாதாரத்துக்காக போகும். அதனால தான் நான் சொல்கிறது, பாடம் கொடுக்கும்போது மேலே வலிக்கும்போது ஓன்னு வலிக்கணும், கீழே வரும்போது இம்முன்னு அழுத்தணும். அதை இங்கே அழுத்தும் போது பின்னாடி இடுப்பில் ஆடும், ஒரு ஆட்டம் வந்து வந்து போகும். ஓ இம்முன்னு அழுத்தணும். அழுத்தும் போது இந்த மூச்சாக்கப்பட்டது இங்கே நிற்காமல் அடி வயிற்றில் போய் பின்பக்கமாக வரும். பின்பக்கமாக வரும்போது உன் தண்டு வழியாக அது ஏறுறது உணர்வுகள் தெரியும் உனக்கு. ஒரு பூச்சி ஏறுற மாதிரி, ஒரு எலி ஓடுற மாதிரி, இப்படி பல விதமாக அது தெரியும். அதை நீ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு முறையும் ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நிமிஷம் அங்கே நின்று போகணும். சடறன்னு போகக்கூடாது. உபதேசம் மலேசியாவில் அருமையான ரிசல்ட்டுங்க வருது. 2 மாசம் கூட அவள் உபதேசம் வாங்கிட்டு போய் இங்க வந்தாங்க 40 பேர். நிறைய ஆனா இதுக்கு காரணம் என்ன, இங்க இருக்கிறவங்க கிட்ட அந்த ரிசல்ட் கிடைக்கல. காரணம் என்ன, இவங்க வந்து இங்கே பாடம்லாம் வாங்குறாங்க ஆனால் வீட்டில் போய் சரியாக பண்ணுறது இல்லை. ஆமாம், அதெல்லாம் இருக்கு, எனக்கு கூட இருக்கு. வலிக்குதா? இது வரைக்கும் வரும். 5 பேருக்கு டாக்டர் போய் பாரு. இல்லை இல்லை, அந்த முதுகு வரைக்கும் போகிறதெல்லாம் தெரியுது நமக்கு, கேட்டு தெரிஞ்சுக்க. அப்போ அங்கே அதை வெறி கொண்டு செய்கிறாங்க, அதனால அவங்க ரிசல்ட் வருது. இங்கே வந்து அப்படி ஏனோ தானோன்னு வீட்டில் உட்காரது, ஒரு 1/2 மணி நேரம் உட்காருது, அப்புறம் பேரங்கனை பார்க்கணும், புள்ளையை பார்க்கணும், பொண்ணை பார்க்கணும், ஏந்து போகுது. ஒன்று அது என்ன, ஒரு பாடத்தில் நீ உட்காந்துட்டின்னா 1/2 மணி நேரம் உனக்கு பழைய எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். நீ என்ன தான் பாடம் பண்ணின்னா கூட அந்த 1/2 மணி நேரம் அந்த எண்ணங்கள் வந்து 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 நின்று போயிடும். அதுக்கப்புறம் தான் நீ பண்ணுற பாடமே உனக்கு யூஸ் ஆகும். அது வரைக்கும் அந்த எண்ணங்கள் தான் கெடுத்துக்கின்னு இருக்கும் உன்னை. நீ உட்காந்து அந்த எண்ணங்கள் நிறுத்தத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். நீ 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு என்ன பாடம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த உணர்வுகள் தெரியல. அங்கே உட்காந்தினா நீ உன்னை மறந்துடணும். ஒரு பாடம் வாங்கினா 3/4 மணி நேரம் முதல் பாடம் பண்ணும்,
ரெண்டாவது படம் 50 நிமிஷம், 10 இடம் 5-5 நிமிஷம் ஒவ்வொரு இடத்துலையும் 55-50 நிமிஷம். அப்போ ரெண்டும் சேர்த்து 2 மணி நேரம் பண்ணணும். அந்த இடத்த விட்டு அசையவே கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாமே உணர்வீங்க நீங்களே. அது மாதிரி செய்யணும் பாடம். இல்லை பண்ணிட்டு இருக்கேன், நானும் 2 மணி நேரம் உட்காந்து பண்ணுறேன். சரி, எனக்கு அது ஒரு டவுட், நமக்கு அது உணர இது எப்படி? நமக்கு உனக்கே தெரியும், உனக்கே தெரியும், நீயே உணர்வ. அப்புறம் இன்னொரு டவுட் இல்லையா, இப்போ நம்ம வந்துட்டு ஜோதி பாடம் நீங்கள் 1 மணி நேரம் கூட கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு வாட்டி கேட்டேன், ஜோதி பாடம் 1 மணி நேரம் கூட போகலாம், அது கூடவே நம்ம அதெல்லாம் போக முடியாது. யார் சொன்னது அப்படின்னு 1 மணி நேரம் பண்ணலாமா நான் கேட்டேன், போகலாமான்னு. யார் சொன்னது? இல்லை, இங்கே யாரும் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டும் போய் கேட்டாக்கா அவன் எத்தனை ஒன்று ஒலையட்டி போவான், அதே நினச்சி உட்காந்துவான். 2 நிமிஷத்துக்கு மேலே செய்ய முடியாது. சரிங்க, ஜோதி பாடம் 2வது பாடம் தானே வாங்கிக்கிறேன். இல்லைங்க, நான் இப்போ 5வது பாடத்தில். ஜோதி பாடம் 2 நிமிஷத்துக்கு மேலே செய்ய முடியாது. உன் கண்ணை போட்டு அழுத்தி உட்காந்துப்பியா 2 மணி நேரம்? பின்ன எவனோ சொன்னான்ற எந்த சந்தேகம் வந்தாலும் உனக்கு உபதேசம் கொடுத்த உங்ககிட்ட கேட்கணும், இல்லை என்கிட்ட கேட்கணும். இங்கே போகிற வரவங்ககிட்டலாம் கேட்டினா அவன் எதனா ஒலையட்டி போடுவான், அவனே குருவாயிடுவாங்க. அப்புறம் நீயும் கேட்டால் அவனும் கேடுவான். நிறைய நடக்குது இங்கே. அது மாதிரி பெரிய மகான் மல்ல ஆயிட்ட மாதிரிலாம் இங்கே உப சொல்கிறாங்க. எல்லோரும் ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் யார் ஃபோன் நம்பரும் வாங்கிறது கிடையாது, எனக்கு எதுக்கு அந்த தொல்லை. ஆனால் ஆசிரமத்துக்கு வரவங்க எல்லோரும் ஃபோன் நம்பரையும் வச்சுங்கிறாங்க, அவங்களே ஃபோனில் பேசுகிறாங்க, அவங்களே உபதேசம் ஃபோன்லேயே கொடுக்குறாங்க, ஆன்லைன் உபதேசம் கொடுக்குறாங்களா என்னான்னு தெரில எனக்கு. இல்லை, நானும் ஒரு 10 நிமிஷம் தான் அதில் உட்கார், 2 நிமிஷம் ஜோதி வந்து. அப்புறமா இப்போ நாதம், இப்போ நாதம் பண்ணுறது கூட அதுவும் அந்த அது கொஞ்ச நேரம் கண்டினியூவாக ரொம்ப கொஞ்ச நேரம் இல்லை, நாள் கணக்கில் இருக்கணும் அதுக்குள்ள. அது ஜோதி பாடத்தில் நீ 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே பண்ண முடியாது. சரிங்க, ஆனால் நாத பாடத்தில் நாள் கணக்கில் உட்காந்துக்கணும், அதே கேட்டுக்கணும், உட்காந்துக்கணும். சோறு தண்ணி இல்லாத, ஏன்னா ஜோதி கூட மனசு அழிக்காது, நாதம் மனசு அழிச்சிடும். அதனால் அந்த மனசை அழிஞ்சாதான் கடவுளுடைய காட்சி, மனம் இருக்கிற வரையும் கடவுள் காட்சி, உலக காட்சி தான் கிடைக்கும். அதனால் நாதப்பாடத்தில் கிட்டத்தட்ட 5 மணி நேரமாவது உட்காந்துடணும் நீ, அதையே கேட்கணும். அது 10 விஷயம் யோசைகள் மாறும். ஒரு வண்டு கத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் மணி அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் டமாரா அடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் சங்கு ஊதுற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா மாறும். அது அந்த 10 ஓசையும் கேட்டால்தான் உன் மனம் அழிஞ்சிது, மனம் ஒடுங்கி போச்சுன்னு அர்த்தம். அந்த 10 நாதத்தையும் கேட்காத தசநாதம்னு பேர் அது. அந்த தசநாதம் கேட்காம மனம் ஒடுக்கம் வராது. அதனால் அது வந்து 1/2 மணி நேரம் கால் மணி நேரத்துலலாம் முடிகிற கதை கிடையாது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த இடத்த விட்டு அசையாமல் வேறு எதுலேயுமே. இது என்ன பண்ணணும்னா கடைசியில் நீ சாப்பாடு போடுன்னா சாப்பாடு போட்டு நான் சத்தம் வந்திருந்தால் சாப்பிட மனம் அப்படியே பத்துக்கு சொல்லும், அது மாதிரி ஆக்கிடும். அது அந்த மாதிரி நிலைக்கு அதை கொண்டாடணும். அது நாத பாடம்ன்றது அவ்வளோ பெரிய பாடம், அதை ரொம்ப ஜாக்கிரதையாகவும் செய்யணும். அதே நேரத்தில் நான் நேரங்கள் அதிகப்படுத்திக்கணும், 1 நாள் கூட உட்காந்திங்களாம் அதில், எதையும் சாப்பிடாமல் கொல்லாமல் யாருக்கிட்டும் பேசாமல் அதையே கேட்டுக்கணும், உட்காந்திங்கணும். அது ஒரு சுகமாக இருக்கும், கேட்க 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 ஒரு சுகமாக இருக்கும், அது அனுபவிக்கணும். அது பெரிய பாடம். அதுக்கு அடுத்தது மௌனம் பெருசு. அதனால் இதெல்லாம் வந்து நேரத்தை ஆரம்பத்துலேருந்தே நேரம் அதிகம் பண்ண தான் கடைசியில் நீ எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் தெரியாது. முதல்லையே பாடம் வாங்கிட்டு நான் 1/2 மணி நேரம் செய்துங்க, 1/2 மணி நேரம் செய்துங்கன்னா இவன் உதவாதவன் நினச்சிக்க வேண்டியது, நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அதையே அவன் பெருமையாக பேசுகிறான். ரோட்டில் போய் 3 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிறான், ரோட்டில் கதை பேசுகிறான். ஆனால் இது 1/2 மணி நேரம் உட்காந்து 1/2 மணி நேரம், அப்போ இவன் இதுக்கு லேக் இல்லாதவன் நம்மளே முடிவு பண்ணணும். சரி, எக்கேடோ வந்தான் போனான் போ அப்படின்னு போயிடணும். பாடம்ன்றது இது வந்து ஒரு அபூர்வமான கலை. இது இந்த அபூர்வமான கலையில் நீ முழு மனதோடு ஈடுபட்டினா தான் அது உனக்கு செயல் புரியும். வேண்டா வெறுப்பாக அதில் ஈடுபடும் போது அது செயல் இருக்காது. அதனால் சீராசை. நான் வந்துட்டு போன வருஷம் 2021 தான் வந்தேன். அப்போ அந்த கொரோனா டைம் கரெக்டாக அந்த பிப்ரவரி அப்போ வந்தேன். அப்போ போயிட்டு நான் 1 மாதம் தான் பண்ணியிருப்பேன். எங்கிட்ட எல்லாருக்கும் கொரோனா வந்தது, எனக்கு வரவே இல்லை. யாருக்குமே வராது. சுவிட்சர்லாந்துலேருந்து வந்துக்குது கொரோனா பீரியட்லேருந்து எங்கிட்ட பேசிங்கிது. ஊரெல்லாம் கொரோனா, உலகமெல்லாம் கொரோனா. அப்போ நான் சொன்னேன் இதுக்கு உனக்கு கொரோனா வராதுன்னு நீ இன்னும் சொல்கிற மாதிரி செய்திருன்னு வரல. அதே மாதிரி வதனி இங்கிலாண்டுலேருந்து வந்தது கிட்டத்தட்ட 4-5 வாட்டி வந்துச்சு. அவங்க வீட்டில் எல்லார் பிள்ளைக்கு கொரோனா, பொண்ணுக்கு கொரோனா, வீட்டுக்காரருக்கு கொரோனா, ஆனால் அதுக்கு மட்டும் வரல. ஏன்னா
இந்த பாடம் பண்ணால் கொரோனாஸ் எல்லாம் வராது. ஆனால் பண்ணணும், உபதேசம் வாங்கறதால வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாசம் தான், அதுதான் வராது. எப்போ கொரோனாவுடைய நிலை என்னன்னா, நுரையீரல் நீர் கட்டும், நீர் கட்டி நீரை சளியாக்கும், சளியான உடனே நுரையீரல் செயல்புரிய முடியாமல் ஆயிடும், மூச்சு விட முடியாமல் கொஞ்சம் செத்து போயிடுவோம். ஆனால் இந்த பாடத்தை பண்ணினா உனக்கு சூடு ஏறி அங்கே நுரையீரலில் கட்டுற நீரை அந்த சூடு எடுத்துரும். அப்போ நுரையீரல் எப்பவுமே பஞ்சிங்கில் இருக்கும், உனக்கு கொரோனாஸ் வராது. இதுதான், இது வந்து சயின்ஸு. அன்னைக்கு நான் பேசினேன் கொரோனாஸுக்கு முன்னே, இந்த கொரோனாஸுக்கு இதை செய்யுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு சயின்டிஸ்டெல்லாம் சேர்ந்து பேப்பரில் அறிக்கை கொடுத்துக்கிறோம், கொரோனாஸுக்கு ஒரே வைத்தியம் மூச்சு பயிற்சி அப்படின்னு. கிண்டி இன்ஸ்டியூட்டு, ஏன்னா அதுதான் அதுக்கு சரியான வைத்தியம். மருந்து மாத்திரை அது வேறு விஷயம். ஆனால் இந்த மூச்சு வந்து ஏறி இறங்கி ஏறி இறங்கி விரிஞ்சி 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 சேர்ந்துக்கின்னு இருந்ததுன்னா உனக்கு அதில் நீர் கட்டாது. அது அசைவில்லாத இருந்ததுன்னா நீர் கட்டிடும், கொல்லும். எவ்வளோ பெருமா கொரோனா சொல்லு, நானே எல்லாரும் முகமூடி மாதிரி போட்டுன்னு வருவாங்க. நான் கொரோனாஸ் பீரியடில் கூட அங்கே நான் இது வரைக்கும் போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு வராதுன்ட்டு. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற நான் சொல் பேச்சு கேட்குறவங்களுக்கும் வராதுன்னு தெரியும். கேட்காதவங்களுக்கு வந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா? நேற்று வெயில் மட்டும் இருந்தது, உசுவாசு நின்று ஜனங்கள் வெளியில் நின்றது, அதே மழை பெஞ்சிருந்து நான் சதறி போயிருக்கோம். இப்படிலாம் சிதறக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இது குரு சொன்னார், உதவி செய்ய சொன்னார்னா கடங்கெல்லாம் வாங்கி வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா, இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயும் போடலாம் சாப்பாட்டுக்கு. அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில் வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம். மனித நிலையை கடந்த உண்மை மகானாக கண்டோ, புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம்.